வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா இந்த வகுப்பை ஒரு வினாவோடு தொடங்குவோமா பிறம்பால் பின்னப்பட்ட நாற்காலி சணல் பை தென்னங்கீற்று பந்தல் இவற்றிற்கும் பிளாஸ்டிக் நாற்காலி பிளாஸ்டிக் பை பிளாஸ்டிக் கூரை இவற்றிற்கும் இடையில் இருக்கும் வேறுபாடு யாது உங்களின் விடைகளுக்கு பாராட்டுகள் பிரம்பு சணல் தென்னை ஆகிய தாவரங்களால் செய்யப்பட்ட இவை கால ஓட்டத்தில் மக்கி மண்ணோடு மண்ணாக போய்விடக்கூடியவை இவை பிளாஸ்டிக் என்னும் பொருளால் ஆனவை இவை கால ஓட்டத்தில் மக்கி மண்ணோடு மண்ணாக மாறக்கூடியவை அல்ல மாறாக மண்ணிற்குள் புதைந்து மண்ணின் வளத்தை குன்றச் செய்யக்கூடியவை அதாவது மண்ணின் மேல் தளத்தில் மழையாக விழும் நீர் மண்ணில் நுழைந்து பாறை அடுக்குகளில் படர்ந்து நிலத்தடி நீராக மாறுகிறது இந்த பிளாஸ்டிக் மண்ணிற்கிடந்து மழை நீரை பூமிக்குள் செல்லவிடாமல் தடுத்துவிடுகிறது இதனால் நீர்வளம் குறைகிறது நீர்வளம் குன்றுவதால் நிலம் வரல்கிறது வளம் குறைகிறது இதனைப் போலவே வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் வேதி உப்புகளாலும் பூச்சிக்கொல்லிகளாலும் தொடர்ந்து ஒரே வகையான பயிர்களை பயிரிடுவதாலும் காடுகளை அழிப்பதாலும் வீடுகளிலிருந்தும் தொழிற்சாலைகளிலிருந்தும் வெளியேற்றப்படும் கழிவுகளாலும் மேல்மட்ட மண்ணை அகற்றுவதாலும் மண் அரிப்பாலும் மண்ணின் இயல்புத்தன்மை மாறுகிறது இதனால் மண்ணில் வாழும் நுண்ணுயிரிகள் தொடர்ந்து வாழ முடியாமல் அழுகின்றன இதைத்தான் மண் மாசுபடுதல் என்கிறோம் சுருங்கக்கூரின் மனிதர்களின் பல்வேறு செயல்களால் மண்ணின் இயல்புத்தன்மை மாறுவதைத்தான் மண் மாசுபடுதல் என்கிறோம் மண்ணைப் போலவே காற்று நீர் வான் ஆகியனவும் மாசுபடுகின்றன இந்த படத்தை பாருங்கள் அடுப்பொன்றின் மீது பானை இருக்கிறது அதன் கீழே தீக்கங்குகள் கணன்று கொண்டிருக்கின்றன மின் நிலையங்கள் வாகனங்கள் தொழிற்சாலைகள் ஆகியன CO2 என்னும் விறகினை அடுப்பிற்குள் திணிக்க கங்கு தீயாக மாறுகிறது அழுகும் குப்பைகள் சுரங்கம் தோண்டுதல் எரிவளி குழாய்கள் ஆகியன மீத்தேன் என்னும் விறகை அடுப்பிற்குள் திணிக்கவும் தீயின் அளவு அதிகரிக்கிறது வேதி உப்புகளும் வேதிப்பொருள்களும் நைட்ரஸ் ஆக்சைடு என்னும் விறகை திணிக்கவும் தீயின் அளவு இன்னும் அதிகரிக்கிறது ஏசி ஃபிரிட்ஜ் ஆகியன குளோரோஃப்ளோரோ கார்பன் என்னும் விறகை திணிக்கவும் தீ கொழுந்துவிட்டு எரிந்து பூமிப்பானையை மூடுகிறது இந்த காட்சியை கண்டதிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் அதனை இங்கே பகிர்ந்து கொள்கிறீர்களா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி இந்த படம் கூறும் செய்தி இதுதான் அனல் மின் நிலையங்களில் எரிக்கப்படும் நிலக்கரி மோட்டார் வண்டி தொடர் வண்டி வானூர்தி முதலியவற்றில் எரிக்கப்படும் டீசல் பெட்ரோல் முதலிய எண்ணெய்கள் தொழிற்சாலைகள் வெளியிடும் புகை முதலியவற்றால் வளிமண்டலம் என்னும் காற்று மண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடின் அளவு நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது நெற்கதிர்கள் வளிமண்டலத்தில் இருந்து கரிமத்தை பெறுகின்றன அந்த கரிமத்தை முறையாக பயன்படுத்தாத பொழுதும் மாடுகள் அசை போடும் பொழுதும் குப்பைகள் அழுகும் பொழுதும் சுரங்கங்கள் தோண்டப்படும் பொழுதும் கேஸ் பைப்ஸ் எனப்படும் எரிவழி குழாய்கள் பயன்படுத்தப்படும் பொழுதும் மீத்தேன் என்னும் வழி வழிபட்டு வளிமண்டலத்தில் கலக்கிறது வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படும் யூரியா போன்ற வேதி உப்புகளும் பிற வேதிப்பொருள்களும் நைட்ரஸ் ஆக்சைடு என்னும் வழியை வளிமண்டலத்தில் சேர்க்கின்றன இவ்வாறு கிரீன்ஹவுஸ் கேஸஸ் எனப்படும் பசுங்குடில் வழிகள் நாளுக்கு நாள் வளிமண்டலத்தில் பெருகிக்கொண்டே போவதால் உலகின் வெப்ப அளவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது இதனால் பருவ காலங்களில் மிகப்பெரும் மாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இத்தகு நிகழ்வுகளின் விளைவைத்தான் புவி வெப்பமாதல் என்கிறோம் இதனை ஆங்கிலத்தில் குளோபல் வார்மிங் என்பர் சுருங்கக்கூறின் மனிதர்களது செயற்பாட்டால் வெளிப்படும் பசுங்குடில் வழிகளின் அளவு வளிமண்டலத்தில் பெருமளவு அதிகமாவதனால் பூமி சூடாகிறது இதனையே புவி வெப்பமாதல் என்கிறோம் இவ்வாறு புவி வெப்பமடைவதால் உலகில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என உங்களால் சிந்தனை செய்ய முடிகிறதா பின்னணியில் தெரியும் படம் உங்களின் சிந்தனையை தூண்டக்கூடும் உங்களின் சிந்தனையை இங்கே பகிர்ந்து கொள்கிறீர்களா உங்களுடைய சிந்தனையை பகிர்ந்து கொண்டதற்கு பாராட்டுகள் புவி வெப்பமடைவதால் பனிப்பாறைகள் உருகுகின்றன அவை நீராக மாறி ஆறுகளில் வழிகிறது வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது அது கடலில் கலப்பதால் கடலின் நீர்மட்டம் உயர்கிறது அதனால் கடற்கரையோரத்தில் உள்ள ஊர்கள் கடலுக்குள் மூழ்குகின்றன நிலச்சரிவுகள் ஏற்படுகின்றன நிலநடுக்கம் தோன்றுகிறது சுனாமி என்னும் ஆழிப்பேரலை எழுகிறது ஆம் இன்று நாம் எரிக்கும் ஒரு மின்விளக்கோ சில கிலோமீட்டர் தொலைவிற்கு மோட்டார் வண்டியை ஓட்ட பயன்படுத்தும் பெட்ரோலோ அலட்சியமாய் தூக்கி எரியும் ஒரு கைப்பிடி குப்பையோ தூவும் சிறிதளவு யூரியாவோ நாளை கடற்கரையோரத்தில் அமைந்திருக்கும் ஒரு கிராமத்தை ஒரு நகரத்தை கடலுக்குள் மூழ்கடிக்க வாய்ப்பிருக்கிறது வளிமண்டலம் மாசுபடுவதைப் போல நாம் வாழும் வீட்டின் காற்று மாசுபடுவதாலும் துயரங்கள் ஏற்படுகின்றன காற்றோட்டமற்ற அடுப்பறைகளில் எரிக்கப்படும் விறகுகளிலிருந்து புகை வீடுகளில் சேரும் தூசி அழுகும் பொருள்கள் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருள்கள் முதலிய அனைத்தும் வீட்டிற்குள் உள்ள காற்றை மாசுபடுத்துகின்றன அந்த மாசுபட்ட காற்றை தொடர்ந்து சுவாசிப்பதால் அகால மரணங்கள் ஏற்படுகின்றன என்று கூறப்படுகிறது தெற்காசிய நாடுகளிலேயே இந்தியாவில்தான் இத்தகு அகால மரணங்களின் அளவு அதிகமாக இருக்கிறதாம் அகத்தும் புறத்தும் காற்று மாசுபடுவதால் மனிதர்களின் உடல் நலமானது குறுகிய கால நீண்டகால பாதிப்பிற்கு உள்ளாகிறது அந்த பாதிப்புகளின் பட்டியல் இப்பொழுது திரையில் தோன்றப்போகிறது அவற்றுள் உள்ள குறுகிய கால நீண்டகால பாதிப்புகளை நீங்கள் பகுத்துக் கூற வேண்டும் கண் மூக்கு தொண்டை ஆகியவற்றில் எரிச்சல் சுவாச நோய்கள் குமட்டல் அலர்ஜி என்னும் ஒவ்வாமை நுரையீரற் புற்றுநோய் மார்புச்சளி நிமோனியா இதய நோய் தலைவலி மூளை நரம்பு தள்ளீரல் சிறுநீரகம் ஆகியவற்றில் பாதிப்பு உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள் இப்பொழுது விடைகளை சரிபார்க்கலாம் குறுகிய கால பாதிப்பு கண் மூக்கு தொண்டை ஆகியவற்றில் எரிச்சல் குமட்டல் அலர்ஜி என்னும் ஒவ்வாமை மார்புச்சளி நிமோனியா தலைவலி நீண்ட கால பாதிப்பு சுவாச நோய்கள் நுரையீரற் புற்றுநோய் இதய நோய் மூளை நரம்பு கல்லீரல் சிறுநீரகம் ஆகியவற்றில் பாதிப்பு கண் மூக்கு தொண்டை ஆகியவற்றில் எரிச்சல் குமட்டல் அலர்ஜி என்னும் ஒவ்வாமை மார்புச்சளி நிமோனியா தலைவலி ஆகியன குறைந்த கால பாதிப்புகளாகும் சுவாச நோய்கள் நுரையீரற் புற்றுநோய் இதய நோய் மூளை நரம்பு கல்லீரல் சிறுநீரகம் ஆகியவற்றில் பாதிப்பு ஆகியன நீண்ட கால பாதிப்புகள் ஆகும் எனவே வளிமண்டலம் மாசுபடுவதால் நமது உடல் நலத்தில் குறுகிய கால நீண்ட கால பாதிப்புகள் தோன்றுகின்றன இவ்வாறு மனிதர்கள் உள்ளிட்ட இவ்வுலகில் வாழும் உயிரினங்கள் அனைத்திற்கும் கேடு பயக்கக்கூடிய வளிமண்டலம் என்னும் காற்று மண்டலம் மாசுபடுதலை கட்டுப்படுத்த வேளாண்மைக்கு வேதியியல் உப்பு பூச்சிக்கொல்லி நஞ்சு ஆகியவற்றை மறுக்கலாம் தனியாள் வாகனங்களின் பயன்பாட்டை குறைக்கலாம் தொழிற்சாலை புகைகளை தூய்மைப்படுத்தி வெளியிடலாம் அடுத்தது ஒலியால் மாசுபடுதல் ஒருவரின் எண்ணத்தை உணர்வை மற்றொருவருக்கு எடுத்துரைக்க நாம் ஒலியை பயன்படுத்துகிறோம் இது பேச்சு இசை சிரிப்பு சினுங்கள் அழுகை என பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுகிறது மனிதர்களைப் போலவே விலங்குகளும் பறவைகளும் தம்முடைய உணர்வுகளை ஒலியாக வெளிப்படுத்துகின்றன இயற்கையான இந்த ஒலிகள் காற்று மண்டலத்தில் மாசுகளை உருவாக்கி மற்ற உயிர்களை பாதிப்பது இல்லை மாறாக மனிதர்கள் தம்முடைய அறிவுத்திறத்தால் கண்டறிந்த தொழில்நுட்ப பொருள்கள் எழுப்பும் அதிக ஒலிகள் ஒலி மாசை உருவாக்குகின்றன அவ்வாறு ஒலி மாசை உருவாக்கக்கூடிய பொருள்களில் பலவற்றை நாம் நாள்தோறும் பயன்படுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேளுங்கள் இது மிக்சி என்னும் மின்னம்மி இயங்கும் ஓசை என்பது தெரிகிறதா இதனைப் போல ஒலி மாசை உருவாக்கக்கூடிய பொருள்களை பட்டியலிடுகிறீர்களா உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள் உங்களுடைய பட்டியலில் இந்த பொருள்களும் இருக்கின்றனவா வாகனங்கள் தொலைக்காட்சி வானொலி ஒலிப்பேழை முதலியவை கிரைண்டர் என்னும் மின் உரல் மிக்சி என்னும் மின்னம்மி முதலியவை எக்கி என்னும் மோட்டார் பம்புகள் விழாக்களில் பயன்படுத்தப்படும் ஒலிபெருக்கிகள் தொழிற்சாலை இயந்திரங்கள் கட்டுமான பணிகள் முதலியவற்றால் ஒலி மாசு ஏற்படுகிறது இவ்வாறு ஒலி மாசடைவதால் கவனமின்மை செயற்றிறனின்மை சோர்வு இரத்த கொதிப்பு மனவழுத்தம் செவிடாதல் விலங்குகள் மிரளுதல் கட்டிடங்களில் விரிசல் விழுதல் ஆகிய விளைவுகள் ஏற்படுகின்றன ஆக வாகனங்கள் தகவற் தொடர்பு கருவிகள் வீட்டு மின்பொருள்கள் எக்கிகள் தொழிற்சாலை இயந்திரங்கள் போன்றவற்றால் ஒலி மாசு ஏற்படுகிறது இதனால் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் கட்டிடங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுகின்றன இன்றைய நவீன உலகில் முற்றிலுமாக நவீன கருவிகளை விலக்கிவிட்டு நம்மால் வாழ இயலாது ஆனால் அவற்றை முறையாக பயன்படுத்த இயலும் இல்லையா எனவே ஒலியால் மாசுபடுதலை குறைக்க தனியாளாக நம்மால் என்னென்ன செய்ய இயலும் என்பதனை ஐவரை கொண்ட குழுக்களாக அமர்ந்து கலந்துரையாடி கூறுகிறீர்களா உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி அன்றாட வாழ்வில் ஒலி மாசை கட்டுப்படுத்த தொலைக்காட்சி வானொலி ஒலிப்பேழை முதலியவற்றின் ஒலி அளவை குறைக்கவும் தேவையற்ற இடங்களில் அமர்த்தவும் வேண்டும் கதவை இடித்தல் பாத்திரங்களை தட்டுதல் முதலியவற்றை தவிர்க்க வேண்டும் மகிழ்ச்சி கோபம் முதலியவற்றை வெளிப்படுத்த கத்தாது இருக்க வேண்டும் மிதிவண்டி கதவுகள் ஆகியவற்றில் தொடர்ந்து எண்ணெயிட்டு பார்த்து பார்த்துக்கொள்ள வேண்டும் மோட்டார் சைக்கிளில் உள்ள ஒலி குறைப்பானை நீக்காது இருத்தலும் வேண்டும் ஆக நாம் கவனத்தோடு முயற்சி செய்தால் நம்மால் இயன்ற வழிகளிலெல்லாம் ஒலியால் மாசுபடுதலை குறைக்க முடியும் அடுத்து நீர் மாசுபடுதல் நீரே உலகின் உயிர் உலகில் உள்ள உயிரினங்களின் வாழ்விற்கும் உடல் நலத்திற்கும் பொருள் உற்பத்திக்கும் நீர் அடிப்படை தேவையாக இருக்கிறது பூமியில் உள்ள நீர் ஆவியாகி வானத்தில் மேகமாக திரள்கிறது அந்த மேகம் குளிரும் பொழுது மழையாக மீண்டும் பூமியை வந்தடைகிறது பின்னர் ஆவியாகி மீண்டும் விண்ணோக்கி நகர்கிறது இந்த சுழற்சியால் தான் நமக்கு தூய்மையான நீர் தொடர்ந்து கிடைத்துக்கொண்டே இருக்கிறது நீர் மாசுபடுகிற பொழுது இந்த சுழற்சியில் சிக்கல் ஏற்படுகிறது அப்படியானால் எவ்வாறு மாசுபடுகிறது அதனை ஒரு பயிற்சியின் வழியாக அறியலாம் இப்பொழுது திரையர் சில காட்சிகள் தோன்றப் போகின்றன, நீங்கள் அவற்றை கூர்ந்து கவனித்து நீர் எவ்வாறெல்லாம் மாசுபடுகிறது என்பதனை கண்டறிந்து கூற வேண்டும் உங்களுடைய விடைகளுக்கு பாராட்டுகள் தொழிற்சாலைகளில் இருந்தும் வீடுகளில் இருந்தும் வெளியேற்றப்படும் கழிவு நீர் ஆறு குளம் குட்டை ஆகியவற்றில் கலந்து அங்குள்ள நீரை மாசுபடுத்துகின்றன வேளாண்மைக்கு பயன்படும் வேதியியல் உப்புகளும் பூச்சிக்கொல்லி நஞ்சுகளும் கரைந்து நிலத்தடி நீரை மாசுபடுத்துகின்றன மனிதர்கள் விலங்குகள் தாவரங்கள் ஆகியவற்றின் கழிவுகள் குவிந்து கிடப்பதால் நீர் மாசுபடுகிறது தொழிற்சாலை வீடு ஆகியவற்றிலிருந்து நீர்நிலைகளுக்குள் வீசப்படும் நச்சுப் பொருள்கள் நீரை பெருமளவு மாசுபடுத்துகின்றன இவ்வாறு நீர் மாசுபடுவதால் ஆற்றுப்படுகையில் உள்ள விலங்குகளும் தாவரங்களும் பாதிப்பிற்கு உள்ளாகின்றன அசுத்தத்தால் உருவாகும் பாக்டீரியாவால் நீரில் உள்ள உயிரினங்கள் அழிகின்றன வேளாண்மை கெடுகிறது மாசுபடுத்தப்பட்ட நீரை பயன்படுத்தும் உயிரினங்களுக்கு தோல் இரத்தம் இதயம் நரம்பு செரிமானம் சிறுநீரகம் தொடர்பான நோய்கள் உருவாகின்றன மரபணுகள் பாதிப்படைகின்றன சுருங்கக்கூரின் வீடு தொடங்கி தொழிற்சாலை வரை உள்ள அனைத்து கழிவுகளையும் முறையாக கையாளாதிருப்பதின் விளைவாக நீர் மாசுபடுகிறது இதனால் சூழல் அமைவில் உள்ள அனைத்து உயிரினங்களும் பாதிப்படைகின்றன அப்படியானால் நீர் மாசுபடுதலையும் வீணாதலையும் எவ்வாறு தடுக்கலாம் இதற்கான விடையை ஒரு பயிற்சியின் வழியாக பார்க்கலாமா திரையின் ஒரு பகுதியில் நீர் மாசுபடுதலுக்கான காரணங்கள் தோன்றும் மறுபக்கம் அவற்றை தடுக்கும் முறைகள் தோன்றும் ஆனால் அவை வரிசை மாறி இருக்கும் நீங்கள் நீர் மாசுபடுவதற்கான காரணங்களை ஒவ்வொன்றாக படித்து அவற்றை தடுக்கும் முறைகளை கண்டறிய வேண்டும் நீர் மாசுபடும் காரணங்கள் வீட்டுக் கழிவுநீர் தொழிற்சாலை கழிவுகள் வேளாண்மைக்கு அதிகளவு தேவை ஓரிடத்தில் அமையும் பெரும் தொழிற்சாலைகள் தடுக்கும் முறைகள் சொட்டு பாசனம் பரவலாக்கப்பட்ட சிறு தொழிற்சாலைகள் வீட்டுத் தோட்டமிடுதல் தூய்மைப்படுத்தி வெளியேற்றல் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள் இப்பொழுது விடைகளை சரிபார்க்கலாம் நீர் மாசுபடும் காரணங்கள் தடுக்கும் முறைகள் வீட்டு கழிவு நீர் வீட்டுத் தோட்டமிடுதல் தொழிற்சாலை கழிவுகள் தூய்மைப்படுத்தி வெளியேற்றல் வேளாண்மைக்கு அதிகளவு தேவை சொட்டு நீர் பாசனம் ஓரிடத்தில் அமையும் பெரும் தொழிற்சாலைகள் பரவலாக்கப்பட்ட சிறு தொழிற்சாலைகள் நன்று இயற்கை என்னும் களஞ்சியத்தில் எண்ணற்ற செல்வங்கள் இருக்கின்றன அவை மண் காற்று நீர் நெருப்பு முதலியவற்றின் வழியாக வெளிப்பட்டு நம்மை வளப்படுத்துகின்றன மாறாக நாமோ இயற்கையை மதிப்பதில்லை அதனை பல்வேறு வகைகளில் மாசுபடுத்துகிறோம் நமக்கு தேவையானவற்றை இயற்கையை மாசுபடுத்தாது பெறுவதற்கு வழிகள் இருக்கின்றன ஆனால் நாம் அவற்றை பின்பற்றுவது இல்லை அந்த வழிகளை சில பயிற்சிகளின் வழியாக புரிந்து கொள்வோமா திரையில் மூன்று களங்கள் போகின்றன அவற்றுள் முதற்களத்தில் மின் ஆற்றலை உற்பத்தி செய்யும் பல்வேறு முறைகள் தோன்றும் நீங்கள் அந்த மின் உற்பத்தி முறையை படித்துவிட்டு அதற்குத் தேவையான இயற்கை வளம் யாது என்பதனை இரண்டாவது களத்திலும் இவ்வளம் தொடர்ந்து கிடைக்கக்கூடியதா இல்லையா என்பதனை முடிவு செய்து அதற்கேற்ப ஆம் என்னும் குறியையோ இல்லை என்னும் குறியையோ மூன்றாவது களத்திலும் குறிக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக புனல் மின் ஆற்றல் என முதற்களத்தில் குறித்திருந்தால் அதனை உற்பத்தி செய்ய தேவையான இயற்கை வளமான நீரை இரண்டாவது களத்தில் குறிக்க வேண்டும் நீர் தொடர்ந்து கிடைக்கக்கூடியது என்பதால் ஆம் என்னும் குறியை மூன்றாவது களத்திலும் இட வேண்டும் இப்பொழுது பயிற்சியை தொடங்கலாமா மின் உற்பத்தி முறைகள் தேவைப்படும் இயற்கை வளம் புதுப்பிக்கத்தக்கதா புனல் மின் ஆற்றல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் புதைப்படிவ எரிபொருள் ஃபியூல் புவி அனல் ஜியோதெர்மல் அணு நியூக்ளியர் சூரியன் சோலார் காற்று விண்ட் பேரலை டைடல் அலை வேவ் உயிரின கழிவு பயோமாஸ் உங்களுடைய முயற்சிக்கு பாராட்டுகள் இப்பொழுது சரியான விடைகளை பார்க்கலாமா மின் உற்பத்தி முறைகள் தேவைப்படும் இயற்கை வளம் புதுப்பிக்கத்தக்கதா புனல் மின் ஆற்றல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் நீர் ஆம் புதைப்படிவ எரிபொருள் Fuel நிலக்கரி எண்ணெய் இயற்கை வழி இல்லை புவி அனல் ஜியோதெர்மல் பூமியின் ஆழத்தில் உள்ள இறுகிய பாறை நீர் ஆம் அணு நியூக்ளியர் யுரேனியம் இல்லை சூரிய ஒளி சோலார் சூரியன் ஆம் காற்று wind காற்று ஆம் பேரலை டைடல் கடல் ஆம் அலை வேவ் கடல் ஆம் உயிரினக் கழிவு பயோமாஸ் மனிதர்கள் தாவரங்கள் விலங்குகள் ஆகியவற்றின் கழிவுகள் ஆம் கவனித்தீர்களா மின் ஆற்றலை உற்பத்தி செய்வதற்கு வாய்ப்புள்ளவை என கொடுக்கப்பட்டுள்ள ஒன்பது முறைகளில் ஏழு முறைகளுக்கான இயற்கை வளங்கள் புதுப்பித்துக்கொள்ளும் கொள்ளும் தன்மையை உடையன ஆனால் அவற்றுள் புனல் மின் ஆற்றலை தவிர மற்ற முறைகளை நாம் பின்பற்றுவது இல்லை மாறாக புதுப்பித்துக்கொள்ள இயலாத கால ஓட்டத்தில் தீர்ந்துவிடக்கூடிய நிலக்கரி எண்ணெய் இயற்கை வழி யுரேனியம் ஆகியவற்றையே பெருமளவில் மின் உற்பத்திக்காக பயன்படுத்துகிறோம் இதனால் இயற்கையின் சூழல் அமைவு கெடுகிறது மாசுபடுகிறது எனவே மின்சார பயன்பாட்டை குறைத்தால் இயற்கையை மாசுபடாமல் காக்க முடியும் இயற்கையை மாசுபடாது காக்கும் ஃபைவ் ஆர் முறைகள் குறைத்தல் ரெடியூஸ் கவிதா தன் அம்மாவிடம் கேட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளின் பட்டியலை உருவாக்கினார் அவற்றை வாங்குவதற்கு தேவையான பணத்தை எடுத்துக்கொண்டு பையை இங்கும் அங்கும் தேடிக் கொண்டிருந்தார் இதனை கவனித்த அவர் அப்பா காய்கறி கடையினரே பிளாஸ்டிக்